பேரறிஞர் அண்ணா அரசியலுக்கு வராமல் போயிருந்தால் பச்சையப்பன் கல்லூரியில் பொருளாதார பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருப்பார். கருணாநிதிக்கு ஆரூர்தாசுக்கு முந்தைய இடம் தமிழ் திரையுலகில் கதை வசனத்தில் கிடைத்திருக்கும். ராஜாஜி சேலத்தில் மூத்த வழக்கறிஞராக இருந்து பேர் சொல்லும் ஜூனியர்களை வளர்த்திருப்பார். காமராஜருக்கு விருதுநகர் வர்த்தகம் கை கொடுத்திருக்கும். எம்ஜிஆரின் வாழ்க்கை ஜெமினி கணேசன் மாதிரி இறுதி காலம் வரை நடிப்பாக இருந்திருக்கும். சரோஜாதேவி போல் ஜெயலலிதாவும் ஆண்டுக்கு ஒருமுறை பெங்களூரில் இருந்து வந்து இங்கு பொங்கல் நேரத்தில் சிறப்பு பேட்டி கொடுத்து விட்டு போயிருக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் டீக்கு பெரியகுளம் வட்டாரத்தில் கும்பகோணம் டிகிரி காப்பிக்கு இணையான பிராண்ட் வேல்யூ கிடைத்திருக்கும். அண்ணாதுரையை, கருணாநிதியை, ராஜகோபாலனை, சின்னச்சாமியை, எம் ஜி ராம்சந்தரை, ஜெயலலிதாவை, பன்னீர்செல்வத்தை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைத்ததற்கு பெயர் தேர்தல். அண்ணா இறந்து போன போது கூடிய கூட்டம் கின்னஸில் இடம்பெற்றது. ஆனால் அவர் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தோற்று போனார். நேருவுக்கு பிறகு யார் பிரதமர் என்று கேள்விக்குறி எழுந்தபோது லால் பகதூர் சாஸ்திரியை சொன்ன காமராஜர், சாஸ்திரி மறைவுக்கு பிறகு இந்திராவை அழைத்து வந்த காமராஜர், சொந்த ஊரான விருதுநகரில் கல்லூரி பருவம் தாண்டாத பே சீனிவாசனிடம் வெற்றியை பறிகொடுத்தார். தென்னகத்தின் மேர்லர் பிராண்டோ என்று கொண்டாடப்பட்ட சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசனை சொந்த மண்ணான திருவையாறு வெற்றி பெற வைக்கவில்லை. மிஸ்டர் ராஜீவ்காந்தி எங்கே ஓடுகிறீர்கள் என்று நாடாளுமன்றத்தை நடுங்க கேட்ட வைகோவை விருதுநகர் அரவணைக்கவில்லை. ஊரார் மெச்சிய பிள்ளைகளை சொந்த வீட்டில் அந்நியமாக்கியதற்கு பெயரும் தேர்தல். ஒரு மணி நேரத்திற்கு 10 லட்சம் கட்டணம் வாங்கும் வக்கீல்கள் கூட மை லார்ட் என்று கூப்பிடும் இடத்தில் இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதி வீராசாமி சிவகாசி வெயிலில் அலைந்ததும் கையில் செங்கோலுடன் ஒருவர் முன்னே நடக்க காற்று கூட குறுக்கிட முடியாத பாதுகாப்புடன் ஏராளமானவர்களின் வணக்கத்தை வாங்கியபடியே பின்னே நடந்து வந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிதுரை விழுப்புரம் வீதிகளில் பார்க்கிறவர்கள் அனைவரையும் வணங்கி போனதும் இந்திய அளவில் புகழ்பெற்ற பல் மருத்துவரான பி பி ராஜன் நெல்லை தொகுதி வேட்பாளரான பிறகு அடையாளம் தெரியாதவர்களையெல்லாம் பார்த்து சிரித்ததும் எதனால் தேர்தலால். அயோக்கியனின் கடைசி புகலிடம் அரசியல் என்று வெளிநாட்டவர் எவரோ சொன்னாராம். அவருக்கு அதை பற்றி தெரியவில்லை. நான் சொல்கிறேன், அயோக்கியனின் முதல் புகலிடமே அரசியல்தான் என்று சொன்ன கண்ணதாசனும் அரசியல்வாதியாகத்தான் இருந்தார். அரசியல் என்பதே மூளையற்ற மந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்ன ஜெயகாந்தனும் அதில் பங்கேற்றார். திராவிட மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரை தலைமேல் தூக்கி தலைவராக ஏற்றுக்கொண்ட தமிழ்குடி மகனையும் அது விடவில்லை. அதிகார வர்க்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த எக்ஸ்பிரஸ் கோயங்காவும் அதில் மூழ்கினார். தேர்தல் மோகம் யாருக்கு வராது? கோடீஸ்வர ஏசி சண்முகம் சோடா உடைப்பவரிடம் தோற்று போனதும் சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று பாராட்டப்பட்ட இராச்செளியனை வைஜெயந்தி மாலா வென்றதும் நல்லகண தேர்தலில் நின்றாரா என்பது கோவை தொகுதிவாசிகளுக்கே தெரியாமல் போனதும் ராமராஜன் அதிக வாக்குகளில் வென்றதும் தேர்தல் வினோதமா? பால்காரனுக்கு கூட வீட்டு கதவை திறக்காத சிலர் 5 தடவைக்கு மேல் எம்பி தேர்தலில் வெல்வதும் மக்கள் பிரச்சனைக்காக எப்போதும் பேருந்து நிலைய வாசல்களில் முழக்கம் போட்டு கொண்டு நிற்பவருக்கு 100 ஓட்டுகள் கூட தாண்டாததும் நடிகர்களை தியாகிகளாக பார்க்க கூடுவதும் தியாகிகளை காமெடியன்களாக நோக்குவதும் ஜனநாயக வினோதமா? தனது தேகத்தை தேய்த்து கப்பல் ஓட்டிய வாவு சிதம்பரம், எலும்புரிக்கு நோய் தாக்கிய பிறகும் சவம் எழ பேசிய சுப்பிரமணிய சிவா, இரத்தத்தை உறைய வைக்கும் கவிதை இயற்றிய பாரதி, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்த பெரியார், இவர்கள் யாரும் தேர்தலில் நின்றது இல்லை. ஈரோட்டில் மக்கள் பிரச்சனைக்காக நடந்த கூட்டத்தில் 1000கணக்கில் திரண்டிருந்தவர்களும் என் பேச்சை கேட்கத்தான் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள், நான் தேர்தலில் நின்றால் உங்களில் யாரும் ஓட்டு போட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று பெரியார் சொன்னார். அவர் நின்றிருந்தால் சொந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர் என்ற சோகம் பெரியாருக்கும் வந்திருக்கும். உண்மைதானே. புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம் என்று போற்றப்பட்டவரின் மனைவி ஜானகியை தாய் என்று போற்றிய அவரது இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள் எம்ஜிஆர் இறந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவரை தோற்கடித்த நாடு இது. சிவாஜி படம் பார்க்காதவர் உண்டா? அவரது நடிப்பை புகழாதவர் உண்டா? அவர் பாட்டை இன்றும் கேட்டு கண் கலங்காதவர் உண்டா? இந்த மொத்த கூட்டமும் அவர் கட்சியில் சேர்ந்திருந்தால் சூரக்கோட்டையாருக்கு செயின்ட் கோட்டை சாத்தியமாகியிருக்கும். என்ன யோசித்தார்கள் எம்ஜிஆரின் இரத்தங்கள், சிவாஜி மன்றத்து பிள்ளைகள்? இப்படி யோசித்தாலே 107 டிகிரி காய்ச்சல் வரக்கூடிய கட்சியில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு முறை அல்ல 2 முறை வரலாற்றில் இடம்பெற்று விட்டார். வாருங்கள், கடந்த காலம் தெரிவோம். கடந்த காலம் தெரியாதவர்களுக்கு நிகழ்காலம் புரியாது.
நிகழ்காலம் புரியாதவருக்கு எதிர்காலம் இல்லை.